தமிழகத்தில் தினமும் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை எட்டி வருகிறது இந்தியாவை பொறுத்தமட்டில் மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் கொரோனா பாதிப்பு மிக தீவிரமாக உள்ளது தமிழ்நாட்டில் நேற்று இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து தமிழ்நாட்டின் மொத்த பாதிப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாக ஆக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் அதிகமான பாதிப்பு கண்டறியப்படுவதற்கு காரணம் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்வதுதான் மகாராஷ்டிராவை விட பாதிப்பு குறைவாக உள்ள தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவை விட அதிகமான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன இதுவரை இருபது லட்சத்திற்கும் அதிகமான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன இன்று அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி பதினாறு பரிசோதனைகள் செய்யப்பட்டன நேற்றும் அறுபதாயிரத்திற்கும் அதிகமான பரிசோதனைகள் செய்யப்பட்டன கொரோனாவை கட்டுப்படுத்த அதிகமான பரிசோதனைகளை பரவலாக மேற்கொண்டு அதிகமான பாதிப்புகளை விரைவில் கண்டறிவதுதான் அதிகமான பாதிப்புகளை கண்டறிவதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை திறம்பட எடுத்து வருகிறது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமான பரிசோதனைகள் செய்யப்படுவதுடன் குழு பரிசோதனை என்ற முறையும் அறிமுகப்படுத்த உள்ளது திருச்சி கோவை ஈரோடு திருநெல்வேலி புதுக்கோட்டை உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாவட்டங்களில் குழு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த இரண்டு வாரமாக சென்னையில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் வந்துவிட்ட நிலையில் ஒரு சில வாரங்களாக தொடர்ச்சியாக மற்ற பிற மாவட்டங்களில் நோய் தொற்று தீவிரமடைந்து வருகிறது அதே வேளையில் ஏற்கனவே பாதிப்பு அதிகமாக இருந்த சில பகுதிகளில் அதன் தாக்கம் சற்று குறைந்து வருகிறது அறிகுறிகள் உள்ளவர்கள் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறதே தவிர பொதுவாக அனைவருக்கும் பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை அதனால் எந்தெந்த இடங்களில் கொரோனா பாதிப்பு பரவலாக உள்ளது எங்கெங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை துல்லியமாக அறிய முடியாத சூழல் உள்ளது எனவே அதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பாதிப்பு விகிதம் குறைந்து வரும் பகுதிகளில் குழு பரிசோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குழு பரிசோதனை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிப்பவர்களை வயது வாரியாக குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு சிலருக்கு பரிசோதனை செய்யப்பட உள்ளது அந்த முடிவுகளை கொண்டு குறிப்பிட்ட பகுதிகளில் கொரோனா பாதிப்பு பரவல் குறித்த தெளிவான முடிவுக்கு வர முடியும் அதன்படி புதுக்கோட்டை திருநெல்வேலி திருச்சி விழுப்புரம் திருவாரூர் தென்காசி அரியலூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் சேலம் கன்னியாகுமரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி கோவை நீலகிரி தஞ்சாவூர் தருமபுரி திருப்பூர் ஈரோடு ஆகிய பகுதிகளில் குழு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் விளைவாகத்தான் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இனி வரும் நாட்களில் இந்த பரிசோதனை எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்படும் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் கொரோனா பாதிப்பு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது